நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சதுரகிரி மலை. இன்றும் சித்தர்கள் உலா வரக்கூடிய ஓர் அற்புதமான மலை என்று சொன்னால் சதுரகிரி மலை என்று சொல்லலாம். அப்படி என்ன இந்த மலைக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டால், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலே திசைக்கு 4 மலைகள் வீதம், ஒவ்வொரு திசைக்கும் 4 மலை அப்படின்னா 4 திசை இருக்கு இல்லையா, 4 × 4 16 மலைகள் சரிசமமாக சதுர வடிவிலே அமைந்த காரணத்தினால் இதற்கு சதுரகிரி மலை என்று பெயர் வந்தது. கிட்டத்தட்ட 67,000 ஏக்கர் பரப்பளவு உடையது இந்த சதுரகிரி மலை. இந்த மலைக்கு அவ்வாறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா, சித்தர்கள் இன்றும் அமாவாசையும் பௌர்ணமி காலங்களிலே, முக்கியமாக ஆடி அமாவாசை, அப்புறம் வந்து அந்த தை அமாவாசை, இந்த ஆடி அமாவாசையிலையும் தை அமாவாசையிலையும் தான் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் மலைகளிலே சாறை சாறையாக ஏறி இங்கே சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கக்கூடிய சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், சித்தர்கள் கோவில், இதெல்லாம் வந்து பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அப்படி என்ன மலையில் சிறப்பு இருக்குது? சித்தர்கள் இன்றைக்கும் இங்கே வந்து உலாவறதா சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த சித்தர்களை நம்மால் பார்க்க முடியுமா என்ற பல கேள்விகள் நம்முடைய மனதிலே எழுகின்றன. அதற்கு விடை காணதுதான் இந்த சொற்பொழிவு. இப்போது இந்த சதுரகிரி மலைக்கு என்ன சிறப்பு, எப்படி இதோட பெயர் காரணம் வந்தது அப்படின்னு சொன்னால், இதோடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சதுரகிரி மலை அடிவாரத்திலே உள்ள ஒரு ஊர் வந்து கோட்டையூர். இந்த கோட்டையூரிலே இடையர் குலத்தை சேர்ந்த மாடுகளை மேய்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாலினை கொண்டு பால் வியாபாரம் செய்தவன் பச்சை மால், அவனுடைய பேர் வந்து பச்சை மால் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய அப்பா அம்மா பேர் வந்து, அம்மா பேர் வந்து திலகமதி, அப்பாவுடைய பேர் வந்து தில்லை கோன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாள், ஒரே ஒரு மனைவி இருந்தாள், அவளுடைய பெயர் வந்து சடைமங்கை. இவர்கள் எல்லாரும் ஆனந்தமாக அந்த கோட்டையூரிலே வாழ்ந்து வந்தார்கள். தினமும் கணவனோடு சேர்ந்து, இந்த பச்சை மாலோடு சேர்ந்து சடைமங்கையும் மாடுகளை எல்லாம் ஓட்டிக்கிட்டு போய் அங்கே வந்து கால்நடைகளை எல்லாம் மேய்க்க வச்சு, அதற்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்து இந்த பச்சை மால் ஒவ்வொரு மாடுகளிலிருந்து பால் கறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 குடம் 4 குடம் எல்லா மாட்டிலிருந்தும் பால் கறந்து கொடுத்து அனுப்புவான். இதை வந்து இந்த சடைமங்கை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய மாமனார்கிட்ட கொடுத்து, இந்தாங்க மாமா, இன்னைக்கு வந்து இந்த பால்லாம் அவர் கறந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. இது வந்து வழக்கமாக நடந்து வந்த அந்த ஒரு இதான் அவங்களுடைய நடைமுறை, இந்த வாழ்க்கை வந்து இதான் வழக்கமாக நடந்துகிட்டே இருந்தது. காலையில் போவாங்க மாடுகள்லையாம் மேய்க்க வச்சுட்டு, மத்தியானம் பால் கறந்து கொடுப்பாரு, அதை எடுத்துட்டு வந்து மாமனார்கிட்ட கொடுத்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு விடுவாள் அந்த சடைமங்கை. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவன் கறந்து கொடுத்து அந்த 4 குவளை 4 குடம் பாலையும் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது எதிர்த்தாப்புல ஒரு துறவியை பார்க்கிறாள் சடைமங்கை. அவர் என்ன சொல்றாரு, அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் வெகு தூரத்திலிருந்து நடந்து வருகிறேன், அதனால வந்து எனக்கு கொஞ்சம் பால் கிடைக்குமா குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே, முனிவராக இருக்கிறார், வயதிலே முதியவர், இதெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு இறைவனை போல தேஜஸ் இருக்கு, அதனால வந்து அவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சடைமங்கை தன்னிடமிருந்த பாலிலே ஒரு பகுதியை கொடுக்கிறாள். அதை ஆனந்தமா குடிச்சிட்டு அந்த சடைமங்கையை வாழ்த்து விட்டு அவர் மறைஞ்சிடுறார். மாமனார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது மாமனாருக்கு டவுட், என்னடா என்னைக்கு 4 குடம் கொண்டு வர, இன்னைக்கு 3.5 குடம் தான் கொண்டு வந்திருக்கா, 1.5 குடம் காலியா இருக்கே, என்ன ஆச்சுன்னு சொல்லி இதை சரி பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் நாள் போக போக இதே மாதிரி சடைமங்கையிடம் அவ வரும்போது எதிர்த்தாப்புல அதே முனிவர் அந்த அந்த தவசி வந்து வந்து இதே மாதிரி பாலை கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு செல்கிறார். மாமனாருக்கு சந்தேகம் வந்துருச்சு, இதனால பச்சை மாலை கூப்பிட்டு, இந்த பாருப்பா, நீ உன் மனைவியிட்ட எவ்வளவு கறந்து கொடுக்குற, அவ வந்து 3 குடம் தான் வீட்டுக்கு கொண்டு வரா, எப்பவும் 4 குடம் வரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, நான் 4 குடம் தாப்பா கறந்து கொடுக்குறேன், அதை எப்படி நீங்கள் 3னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மனைவியின் மீது சந்தேகப்பட்டு பச்சை மால் அந்த 4 குடம் பாலையும் கறந்து கொடுத்துட்டு மனைவி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். அவளை வந்து இன்னைக்கு எப்படி அது வந்து அந்த பால் குறையுது அப்படின்னு சொல்லும்போது அதே நிகழ்வு அன்றும் நடக்கிறது. அந்த துறவி வருகிறார், இவளிடம் பால் கேட்கிறார், அவளும் கொடுத்து அந்த துறவியை வந்து அந்த அவளுடைய தாகத்தை தணிக்கிறாள். இதை பார்த்துட்டு பச்சை மால் வந்து, இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை என்னிடமிருந்து என்னுடைய மனைவி மறைத்து விட்டாளே என்கின்ற ஆத்திரத்திலே அங்கே வச்சு மனைவியை அடி அடின்னு அடிக்கிறான்.
இதை பார்த்துவிட்டு தனக்கு உதவி செய்த காரணத்திற்காக அல்லவா இவள் அடிபடுகிறாள், இப்பேற்பட்ட ஒரு உதவியை செஞ்சுட்டு இந்த படுபாவி பெயர்ட்ட அடிவேளை வாங்குறாளேன்னு சொல்லிட்டு இவனுக்கு மனைவியோட அருமையே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு காக்கும் தேவியாக கற்சிலையாக மாற்றி விடுகிறார் அந்த துறவி. சடதாரி அப்படின்னு ஒரு பேர் வச்சு, அவளுடைய இயற்பெயர் வந்து சடைமங்கை, அவளை வந்து சடதாரி என்கின்ற காக்கும் தேவியாக சதுரகிரி மலைப்பகுதிக்கு இனிமே நீ காவலாக இருப்பா என்று ஒரு ஒரு காவல் தெய்வமாக மாற்றிவிட்டு அந்த துறவி மறைந்து விடுகிறார். அப்போதான் வந்து பச்சை மாளுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. ஐயோ, நம்ம வந்து அவசரப்பட்டு மனைவியை அடிச்சுட்டோமே, இனிமேல் மனைவியை நம்ம எங்கே பார்க்க போகிறோம், இவ்வாறு மனைவியை இழந்து விட்டோமே என்று கதறி தான் செய்த தவறுக்கு வருத்தப்பட்டு அன்றிலிருந்து யாரெல்லாம் சதுரகிரி மலைப்பகுதியிலே தவம் ஏற்றுகிறார்களோ, அந்த அந்த பகுதிக்கு தவம் செய்ய வருகிறார்களோ அந்த துறவிகள் அனைவரையும் மதித்து அவர்களின் தாக சாந்திக்காக இவன் வந்து பால் கொடுக்குறான், டெய்லி கொடுக்குறான். எந்த ஒரு பிரதி உபகாரமும் பார்க்காமல் இவன் தேடி போய் அந்த பாலினை அவர்களுக்கு தானமாக வழங்குகிறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த சிவபெருமான் இவனை சோதிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு நாள் வந்து இவன் கறக்கக்கூடிய அந்த பாலின், அந்த பால் கொடுக்குதில்லையா, அந்த காராம் பசு, அந்த பசுவினுடைய மடியில் அப்படியே வந்து வாய தன்னுடைய வாயினை வைத்து பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த பச்சை மால் ஓடி வந்து பார்க்குறான், ஐயோ, துறவிகளுக்கும் அவர்கள் பூஜைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பாலினை சுத்தமான ஒரு ஆரோக்கியமான பசு, அது தெய்வ காரியத்துக்கு பயன்படுகிறது, அதோட மடியில் எச்சில் படுற மாதிரி வாயை வச்சு இந்த ஆசாமி குடிச்சிட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரம்பை எடுத்து அவர் தலையிலே ஒரு அடி அடிக்கிறான். அப்பொழுது உண்மை ரூபம் எடுத்து அந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தருகிறார். ஐயோ, சிவபெருமானே, உங்களையும் நான் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் அடித்த தழும்பு இன்னைக்கும் அந்த சுந்தர மகாலிங்கம் அந்த மேனியில் இருக்கிறது. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஆலயம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில். இப்போ அந்த மாதிரி அடிச்சுட்டான் இவருக்கு காட்சி தரும்போது, அப்போதான் இறைவன் சிவபெருமான் சொல்கிறார், இந்த மாதிரி பச்சை மால், உன்னுடைய இயற்பெயர் வந்து யாழ் வல்ல தேவன், நீ வந்து அந்த கைலாயத்தில் தான் இருந்த, எனக்கு வந்து அப்பப்போ வந்து யாழ் மீட்டி என்னை வந்து மகிழ்விக்கக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த, ஆனால் ஒரு சிற்றின்ப ஆசை காரணமாக நீ அந்த ஒரு பாவம் செய்தனால் நீ பூமியிலே பிறக்கக்கிடுவாய் என்று நான் தான் உனக்கு சாபம் கொடுத்தேன், இப்போ உன்னுடைய சாப காலம் முடிந்ததனால் உன்னை வந்து சாப விமோச்சனம் அளித்து கைலாயத்திற்கு என்னுடனே கூட்டிட்டு போறது தான் நான் வந்தேன், இன்னைக்கு இந்த இடத்துல நீ எனக்கு என்னுடைய தாகத்தினையும் தீர்த்து உன்னுடைய சாபமும் நிவர்த்தியான காரணத்தினால் இங்கே என்னுடைய அடியார்களான சித்தர்கள் அனைவரும் இங்கே தவம் செய்வார்கள், இந்த மலையே வந்து இந்த சிவஸ்வரூபமாகவும் ஞானிகள் சித்தர்களின் ஸ்வரூபமாகவும் காட்சியளிக்கட்டும், நீ என்னுடன் கைலாயத்திற்கு புறப்பட்டு வா என்று யாழ்வல்ல தேவனாக இருந்தவன் பச்சை மாலாக பிறந்த அந்த பச்சை மாலை அழைத்து கொண்டு கைலாயம் திரும்புகிறார் இறைவனான சிவபெருமான். இதுதான் சதுரகிரி மலை அந்த உருவான வரலாறு. அங்கே நடந்த ஒரு விஷயம், அந்த சுந்தர மகாலிங்கம் சுயம்பு ரூபமாக இறைவன் அங்கே காட்சி தந்தார். இது வந்து சுந்தர மகாலிங்கம். இங்கே இந்த சுந்தர மகாலிங்கத்தை வந்து அகத்தியர் வந்து ரொம்ப நாள் கடுமையான தவம் இருந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான அந்த முனீஸ்வரர் குருமுனி என்று அழைக்கப்பட குருமுனி குடமுனி என்று அழைக்கப்படக்கூடிய மகா வல்லபரானந்த அகத்தியருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சித்தர் சுந்தரானந்த சித்தர் அப்படிங்கிறவர் அங்கே வந்து வெகுகாலம் தவம் செய்து அந்த சுந்தர மகா, அதனால தான் அதுக்கு பேர் வந்து மகாலிங்கத்திற்கு பேர் வந்து சுந்தர மகாலிங்கம் அப்படின்னு பேர் வந்தது. இதற்கு அப்புறம் சந்தன மகாலிங்கம், அங்கே வந்து உமையம்மையான பார்வதி தேவியே இறைவனுடைய ஒரு புறத்திலே சந்தனத்தை தடவி தடவி வந்து அவர் பூஜை பண்ணதுனால அங்கே இறைவன் ஒரு பாதி வந்து சிவனாகவும் சந்தனம் தடவிய மறுபாதி வந்து உமையம்மையாகவும் அர்த்தநாதீஸ்வர வடிவத்திலே காட்சி தருகிறார். இது இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள், ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கா இங்கே வந்து, அதனுடைய காற்று பட்டாலே வெகு நாட்களாக தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்கிறது தலவரலாறு. இங்கே இருக்கக்கூடிய சுனைகள் அருவிகள் இதோடைய தண்ணியே வந்து மருந்து நீராக பயன்படுகிறது. ஏகப்பட்ட மூலிகைகளை கொண்டு சித்தர்கள் இங்கே நவபாஷான சிலைகளை எல்லாம் அந்த காலத்திலே உருவாக்கினார்கள் என்பதும் வரலாறு. இது மட்டும் இல்லாமல் கோரக்கர் என்கின்ற சித்தரும் சட்டை முனி சித்தர் என்கின்ற சித்தரும் இங்கே வெகு காலம் தவம் செய்து அவர்கள் இந்த சதுரகிரி மலையிலே அந்த ரெண்டு பேரோட பாதம் படாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான மலை இந்த சதுரகிரி மலை. உண்மையிலே வந்து என்றைக்குமே இந்த மலைப்பகுதிகளுக்கு போகும்போதும் ஒரு தனியான ஆலயத்துக்கு போகும்போதும் தான்
இறைவன் என்கின்ற ஒரு சக்தி இங்கே இருப்பதை உணர முடியும் என்கிறார்கள். இங்கே வந்து தவசிப்பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இப்போ முன்னாடி அங்கே மக்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து வனத்துறையின் அனுமதி பெற்று ஒரு சிலர் மட்டும்தான் அந்த தவசிப்பாறைக்கு போக முடியும். அந்த தவசிப்பாறையிலே இருக்கக்கூடிய குகை வந்து ஒரு சின்ன குகை தான். அந்த குகையிலே ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த குகைக்குள்ளே போனால் உள்ளே போகும்போது கஷ்டம், ஆனால் உள்ளே போனால் ஒரு 10 பேர் அமரலாம், அமர்ந்து தவம் செய்யலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குகையிலே இருக்கக்கூடிய ஈசன் மகாலிங்கம் வந்து அந்த லிங்கத்தை இன்றும் பௌர்ணமி தோறும், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தோறும் 18 சித்தர்களும் அங்கே நடுநிசையிலே வந்து தவம் செய்து இறைவனான எம்பெருமான் ஈசனுக்கு பூஜை நடத்துகிறார்கள். அவர்கள் நடத்தக்கூடிய அந்த பூஜையின் மணி ஓசை இன்றும் நடுநிசையிலே ஞானிகளுக்கு கேட்கிறது என்று கூறுகிறது தலவரலாறு. கேட்கவே மெய் சிலிர்க்கக்கூடிய அனுபவமாக இருக்கின்றது சதுரகிரி மலை. பொதுவாக ஆடி அமாவாசையிலும் தை அமாவாசையிலும் மக்கள் சாரசாரையாக வந்து சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் சித்தர்கள் அந்த நுழைவாயில் வழியாக இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் ஆலயத்தையும் தரிசனம் செய்து ஈசனுடைய அருளை பெறுகின்றார்கள். ஆனால் அங்கே அந்த நாட்களுக்கு பிறகு மக்கள் அதிகமாக போவதில்லை. அங்கே மன அமைதி தேடி வாழ்க்கையை வெறுத்து அந்த மகாலிங்கம் கோவிலிலே இருப்பவர்கள், அந்த சதுரகிரி மலையிலே தங்கியிருக்கக்கூடிய ஒரு சில ஞானிகள் சொல்லக்கூடியது, இன்றும் பல சித்தர்கள் அருவமாகவும் மற்ற காலங்களிலே மக்கள் கூடாத அந்த நாட்களிலே உருவம் வெளியிலே தெரியும் மாறும் அந்த பல சித்தர்கள் சதுரகிரி மலையிலே இன்றும் உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதற்கு தவசி பாறையிலே அந்த பௌர்ணமி பூஜையிலே சித்தர்களின் மணியோசையை கேட்டதும் ஒரு சில ஞானிகள் அந்த சித்தர்களை நேரடியாக பார்த்த அனுபவத்தையும் அந்த சதுரகிரி அந்த வாழ்க்கை அந்த சதுரகிரி வரலாற்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட தவ சக்தி படைத்த இந்த கலியுகத்திலேயும் சித்தர்கள் அருவமாகவும் உருவமாகவும் நடமாடி அதோடு ஈசனுடைய அருளும் சேர்ந்து தவ மலையாக காட்சி தருகிறது இந்த சதுரகிரி மலை. நாமும் வாய்ப்பிருந்தால் ஒரு முறையேனும் சதுரகிரி மலைக்கு சென்று எல்லாம் வல்ல அந்த சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்து சித்தர்களின் அருளையும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு ஆலய பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செந்தமிழ் தேனி சங்கரநாராயணன். நன்றி, வணக்கம்.